மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிவராத்திரி விழாவில் பொதுமக்கள் அமர்ந்து தரிசனம் செய்ய அனுமதி இல்லை. கொரோனா தொற்று பரவலை தடுக்க கோவில் நிர்வாகம் நடவடிக்கை. சமத்துவ மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி தலா 40 இடங்களில் போட்டி. கமல்ஹாசன் தலைமையில் உருவானது மாற்று அணி. குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் மாதம் 1500 ரூபாய் உரிமை தொகை. அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளாக முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. திமுக கூட்டணியில் பெரிய கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை நிறைவு. உதிரி கட்சிகளுடன் திமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தை. புதுச்சேரியில் முதல்வர் பதவியை கேட்கிறது திமுக. காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் அதிர்ச்சி. மேலும் சில முக்கிய செய்திகள். கன்னியாகுமரி இடைத்தேர்தலில் பிரியங்கா போட்டியிட கார்த்தி சிதம்பரம் எம்பி விருப்ப மனு அளித்தது காங்கிரஸ் தலைவர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எம்எல்ஏக்கள் கட்சி மாறிய நிலையில் வேட்பாளரும் கட்சி மாறியதால் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அதிருப்தியில் உள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை செயல்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையருக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழ்நாடு மாநில துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நடிகர் அஜித்குமாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் ஆப்கானிஸ்தான் எல்லை அருகே போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்தியாவும் சீனாவும் பல நிலைப்பாடுகளில் ஒரே கருத்து உடையவை என்றும் இரு நாடுகளும் பங்காளிகளை தவிர எதிராளிகள் அல்ல என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தைவானுக்கு ஆதரவு காட்டும் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என அமெரிக்காவுக்கு சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆண்களை விட பெண்களே சிறப்பாக வாகனங்கள் ஓட்டுகின்றனர் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி அபிஷேக நிகழ்வில் பொதுமக்கள் அமர்ந்து தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி திருவிழா வருகிற மார்ச் 11 தேதி இரவு தொடங்கி 12 தேதி அதிகாலை வரை நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் அம்மன் சுவாமி மற்றும் உற்சவர் சன்னதிகளில் விடிய விடிய அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். சிவராத்திரி நிகழ்வுக்காக பக்தர்கள் அபிஷேக ஆராதனைகளுக்காக பால் தயிர் இளநீர் பன்னீர் பழ வகைகள் தேன் மஞ்சள் பொடி எண்ணெய் நெய் மற்றும் இதர அபிஷேக பொருட்களை மார்ச் 11 தேதி மாலைக்குள் கோவில் உள்துறை அலுவலகத்தில் வழங்கலாம் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் அதன் 11 உப கோவில்களில் வருகிற மார்ச் 11 தேதி இரவு முதல் 12 தேதி அதிகாலை வரை நடைபெறும் என்றும் மகா சிவராத்திரி விழாவில் அபிஷேக நேரத்தில் பொதுமக்கள் அமர்ந்து தரிசனம் செய்ய அனுமதி இல்லை எனவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் நீதி மய்யம் தலைமையில் புதிய கூட்டணி உருவாகியுள்ளது. கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம், சரத்குமார் தலைமையிலான சமத்துவ மக்கள் கட்சி, பாரிவேந்தர் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சிகள் இணைந்து இத்தேர்தலை சந்திக்கின்றன. இந்நிலையில் இக்கட்சிகளுக்கான தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை நிறைவடைந்து இக்கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சி 154 இடங்களிலும் சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை தலா 40 இடங்களில் போட்டியிட உள்ளன.
இதற்கான ஒப்பந்தம் சென்னையில் கையெழுத்தாகியது. இந்த ஒப்பந்தத்தில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் குமாரவேல், சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் சரத்குமாரும், இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ரவி பச்சமுத்துவும் கையெழுத்திட்டனர். ஆண்டுக்கு ஆறு கேஸ் சிலிண்டர்களும் மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு 1500 ரூபாயும் இலவசமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அதிமுக சார்பில் முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தாங்கள் அறிவிக்க இருந்த திட்டம் திமுகவுக்கு முன்கூட்டியே கசிந்து விட்டதால் திமுக அறிவித்து விட்டதாக தெரிவித்தார். மகளுடைய நலனுக்காக குடும்பத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு 6 சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். சமூகத்தில் பொருளாதார சமநிலை ஏற்படுத்தும் விதமாக குடும்பத்திற்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் குடும்ப தலைவிடம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளோம். மேலும் பல அறிவிப்புகள் விரைவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை 10 தினங்களாக தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். இது எப்படியோ கசிந்து விடுகிறது. அந்த கசிந்ததை வைத்து அவர் நேற்றைய தினம் பொதுக்கூட்டத்தில் இதை அறிவித்திருக்கின்றார். திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3 தொகுதிகள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 6 தொகுதிகள், காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் என ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொங்கு மக்கள் கட்சிக்கு 3 தொகுதிகளை திமுக ஒதுக்க முன்வந்ததாகவும், ஆனால் இன்னும் தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படவில்லை என அக்கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சி உள்ளிட்ட சிறு கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இக்கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர சில உதிரி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற திமுகவின் வலியுறுத்தலால் காங்கிரஸ் கட்சியினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் மதசார்பற்ற கட்சிகள் கூட்டணியோடு எதிர்கொள்ள முடிவெடுத்துள்ள நிலையில் காங்கிரஸ் தரப்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சித் தலைவர் சுப்பிரமணியம், எம்பி வைத்தியலிங்கம் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கூட்டணி கட்சிகள் எப்படி இணைந்து செயல்படுவது என்பது குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எப்படி இணைந்து செயல்படுவது என்பது சம்பந்தமாக கலந்து பேசினோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அவருடைய தலைவர் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய அவர்கள் கூறிய கருத்துக்களை எங்களிடம் பரிமாறிக்கொண்டார்கள். புதுச்சேரி திமுக காங்கிரஸ் குறித்து பேச்சுவார்த்தையில் திமுக அதிக இடங்களை கெட்டதாகவும், மேலும் திமுக தலைமையில் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முதலமைச்சர் பதவியையும் திமுக கேட்பதால் இதுகுறித்து புதுச்சேரி காங்கிரஸ் நிர்வாகிகள் எந்தவித முடிவும் எடுக்க முடியாத நிலையில் தங்களின் நிலைப்பாட்டை கட்சி மேலிடத்தில் தெரிவித்துள்ளனர். இதனால் புதுச்சேரி காங்கிரசார் திமுக மீது அதிருப்தியில் உள்ளனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் 8 முறையும் திமுக 4 முறையும் ஆட்சியில் இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர்களுக்கு கையுறை வழங்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் தேர்தலுக்காக 88,937 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்கள் ஆதார், டிரைவிங் லைசன்ஸ் உள்பட
11 அடையாள அட்டைகளில் ஏதாவது ஒன்றின் மூலம் வாக்களிக்கலாம் எனவும் தெரிவித்தார். வேட்புமனுவை தாக்கல் செய்யும் வேட்பாளர்கள் தேர்தல் விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் எனவும், வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளருடன் 2 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கொரோனா காலத்தில் தேர்தல் நடைபெறுவதால் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் வாக்களிக்க வேண்டும் எனவும், கொரோனா நோய் பாதிக்கப்பட்டவர்கள் முழு உடல் கவச உடை அணிந்து வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு ஓட்டு போட வரும் வாக்காளர்களுக்கு கையுறை அளிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்த சேவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மஞ்சநாதன். இவரது 22 வயது மகள் திலகவதியும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் கோபி என்பவரும் சில ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கோபியிடம் திலகவதி கேட்டுள்ளார். அதற்கு கோபி மறுத்துள்ளார். இதனால் மனமுடைந்த திலகவதி வீட்டில் யாரும் இல்லாத போது கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து வேப்பூர் காவல் நிலையத்தில் திலகவதியின் தந்தை மஞ்சநாதன் புகார் அளித்தார். தற்கொலைக்கு தூண்டிய கோபியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி திலகவதியின் உறவினர்கள் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தலைமறைவான கோபியின் குடும்பத்தினரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டையில் உள்ள திருவப்பூர் முத்து மாரியம்மன் கோவிலில் மாசிமக திருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பட்டாசுகள் வெடித்து மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் அலகு குத்தி தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக சென்று நேர்த்திக் கடன் செலுத்தினர். பக்தர்கள் எடுத்து சென்ற பால்குடத்தில் உள்ள பாலில் முத்து மாரியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் பக்தர்கள் ஊர்வலம் செல்லும் வழி நெடுகிலும் தண்ணீர் பந்தல் அன்னதானம் உள்ளிட்டவையும் நடைபெற்றன. ஒசூர் இரண்டாக பிரிந்திருக்கிறது. வடக்கு ஒசூர் தெற்கு ஒசூராக கொண்டிருக்கின்றது. தெற்கு இருக்கக்கூடியவர்கள் வடக்கு வர முடியல, வடக்கு இருக்கக்கூடிய தெற்கு போக முடியாத நிலை இன்றைக்கு சாலைகள் சிறுகி அந்த சாலைகளை செல்ல முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. சாலைகள் கூட சீராக இல்லை. ஆட்டோவில் செல்வது என்பது கூட மிக சிரமமான ஒரு விஷயமாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஷேர் ஆட்டோ என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இது. அதே போல் மக்கள் இன்றைக்கு சென்னை செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாட்களாக இன்றைக்கு ஒரு பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ரயில்வே துறையை வந்து தனியாக இங்கிருந்து ஓசூரிலிருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் தனி ட்ராக் அமைத்து ரயிலை விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஓசூர் மாநகரமானது மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நிறைந்த மிகப்பெரிய அதிக அளவில் மக்கள் தொகை வசிக்கின்ற ஒரு பகுதியாகும். இந்த பகுதியிலே பல்வேறு இனத்தரப்பு மக்கள் பல்வேறு நாட்டினர் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் படித்த இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த பகுதியிலே மூடப்பட்டிருக்கின்ற பல்வேறு தொழிற்சாலைகளை திறக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் ஏராளமான மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இன்றைக்கு தண்ணீரை பொறுத்த வரைக்கும் ஓசூர் இருக்கக்கூடிய கிழவரப்பள்ளி அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை இந்த மாவட்டத்தில் இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஓசூர் அதே போல் இருக்கக்கூடிய சூளகிரி வட்டங்களுக்கு திருப்பி விடலாம். ஆனால் இந்த தண்ணீர் இங்கே பயன்படுறதே இல்லை. எல்லா தண்ணீரும் நேராக கிருஷ்ணகிரி அணைக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே விவசாயம் என்று இன்றைக்கு குறிப்பாக இந்த வருடம் மிக மிக குறைவான மழை தான் இந்த பகுதியில் பெய்திருக்கு. அதனால் தண்ணீர் என்பதே இல்லை, நிலத்தடி நீர் ரொம்ப சுருங்கி போச்சு. விவசாயம் செய்வதற்கே இன்றைக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு விவசாயிகள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு விழிப்புணர்வு நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியில் வருவாய்த்துறை சார்பில் மகாத்மா காந்தி பாரதியார் வேடமணிந்து இருவர் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்த பிரச்சார ஊர்வலத்தை உசிலம்பட்டி கோட்ட ஆட்சியர் ராஜ்குமார் துவக்கி வைத்து மாட்டு வண்டியில் ஏறி ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு உசிலம்பட்டி பேருந்து நிலையம் எதிரே அமைக்கப்பட்டுள்ள வாக்காளர் விழிப்புணர்வு மணல் சிற்பத்தையும் திறந்து வைத்தார். தூத்துக்குடியில் பழைய பொருட்களை கொண்டு சோஃபா மற்றும் சேர்களை உருவாக்கிய மாநகராட்சி ஊழியர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.
தூத்துக்குடி மாநகராட்சிகள் கொசு மருந்து, புழு அழிப்பு மருந்து டிரம்கள் காலியான பின் அவை அனைத்தும் மாநகராட்சி வளாகத்தில் சேகரித்து வைக்கப்படும். இந்நிலையில் மாநகராட்சி ஆணையர் சரண்யா ஹரி உத்தரவின் பேரில் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பை போல் தேங்கி கிடந்த டிரம்களை அழகாக வடிவமைத்து சோஃபா சேராக மாற்றியுள்ளனர். அவை அலுவலகத்திற்கு வரக்கூடியவர்கள் அமரவும் பயன்படுத்தப்படுகிறது. ஊழியர்களின் இந்த செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர். மயிலாடுதுறை அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட வங்கி பணம் 25 லட்சம் ரூபாயை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். பணம் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் உரிய ஆவணங்கள் காண்பிக்கப்பட்டால் பணம் திருப்பி வழங்கப்படும் என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த கண்டியூர் திருக்காட்டுப்பள்ளி சாலையில் தேர்தல் நிலைக்குழு அலுவலர் கஜேந்திரன் போலீசாருடன் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது தஞ்சை நாயக்கன்கோட்டை தெற்கு தெருவைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரின் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் அவரிடம் இருந்த ₹14,50,000 ரொக்கப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். தேர்தல் விதியின்படி பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் உட்கோட்ட காவல் சரகத்தில் ஓமலூர், தாரமங்கலம், தீவட்டிப்பட்டி, ஜலகண்டாபுரம், நங்கவள்ளி, தொளசம்பட்டி ஆகிய 6 சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்கள் உள்ளன. இந்த காவல் நிலைய எல்லைகளில் பண்டிகை காலங்களில் நடன நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளில் ஆபாசமாக நடனம் ஆடுவதாக புகார் எழுந்தது. இதற்கு அனுமதி வழங்கிய காவல்துறையை கண்டித்து அகில இந்திய புரட்சிகர பெண்கள் அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அருப்புக்கோட்டை அருகே காரியாப்பட்டி பேரூராட்சி சார்பாக பொதுமக்களை 100% வாக்களிக்க வைக்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணன் இப்பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காரியாப்பட்டி பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டு 100% வாக்கை உறுதி செய்வோம், உங்கள் வாக்கு உங்கள் கையில், என் வாக்கு என் உரிமை உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி பேருந்து நிலையம் முன்பு தொடங்கி காரியாப்பட்டி முக்குரோடு வரை சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அடுத்த கோபுலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தனசேகரன். முன்னாள் ராணுவ வீரரான இவர் தனது குடும்பத்தாருடன் ஆந்திர மாநிலம் சித்தூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். காலை வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைத்திருந்த 17 சவரன் நகை, 3 லட்சம் ரொக்கம் மற்றும் வீட்டு வாசலில் நிறுத்தியிருந்த 1.5 லட்சம் மதிப்புள்ள புதிய இருசக்கர வாகனம் ஆகியவை கொள்ளை போனது தெரிய வந்தது. தனசேகரன் அளித்த புகாரின் பேரில் ஆர்கேபேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்தவர் பெரியசாமி. அமமுக கட்சி பிரமுகரான இவரிடம் கோபிச்செட்டிப்பாளையம் அமமுக ஒன்றிய செயலாளர் அப்புசாமி அடமானம் வைத்து கடனாக ₹1 லட்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் தகராறு கைகலப்பாக மாறியது. இதில் பெரியசாமியை அப்புசாமி அடித்ததால் பலத்த காயம்பட்ட பெரியசாமி கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பெரியசாமி சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சத்தியமங்கலம் போலீசார் அமமுக ஒன்றிய செயலாளர் அப்புசாமியை கைது செய்து கோபி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் முதன்முறையாக புதிய கற்காலத்தைச் சேர்ந்த சாம்பல் மேடு குடியாத்தம் அருகே கல்லூரி மாணவர்களின் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டறியப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தின் பண்டைய வரலாறு மற்றும் தொல்லியல் துறையின் இறுதி ஆண்டு முதுகலை மாணவர்கள் கடந்த சில நாட்களாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மோடிக்குப்பம் ஊராட்சி வலசை கிராமத்தின் சந்தூர் மலையடிவாரத்தில் அகழாய்வில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அகழாய்வில் 2 இடங்களில் சாம்பல் மேடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. தமிழகத்தில் முதன்முறையாக கண்டறியப்பட்ட இந்த சாம்பல் மேடு புதிய கற்காலத்தைச் சேர்ந்தது என கூறப்படுகிறது. கிமு 3000 வாழ்ந்த மனிதர்கள் தாங்கள் வளர்த்த கால்நடைகளின் எச்சங்கள், எலும்புகள் உள்ளிட்ட கழிவுகளை ஓரிடத்தில் குவித்து எரியூட்டுவது வழக்கம். எரியூட்டப்பட்ட மீதமான சாம்பல்கள் இந்த பகுதியில் மண்முடி சாம்பல் மேடுகளாக மாறியுள்ளதாக ஆராய்ச்சி மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் புதிய கற்கால சாம்பல் மேடுகள் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் மட்டுமே அதிகம் கண்டறியப்பட்டுள்ளன எனவும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வேலூர் மாவட்டத்தில் இது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
அகழாய்வின் போது சுடுமண் புகைப்போக்கி குழாய், பட்டை தீட்டப்பட்ட கல் ஆயுதம், மிகவும் நேர்த்தியாக தயாரிக்கப்பட்ட கருப்பு சிவப்பு நிறகு வளையின் ஓடுகள், கால்நடைகளின் எலும்புகள், குறியீடுகளுடன் கூடிய பானை ஓடுகள், ஓவியம் வரையப்பட்ட பானை ஓடுகள் ஆகியவை கிடைத்துள்ளன. மேலும் சாம்பல் மேடுகளின் நடுவில் உடைந்த நிலையில் பானைகள், மாட்டின் தாடை எலும்பு, அவற்றின் பற்களும் கண்டறியப்பட்டுள்ளன. ஸோ அது என்னென்னா லைக் சாம்பல் மேடு. ஸோ அந்த சாம்பல் மேடு எப்படி செஞ்சாங்கன்னா, அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் டொமஸ்டிகேஷன்னால் என்னென்னா இந்த கேட்டில்ஸ், இந்த மாடுங்க சாடி போடுறது, அது ஒரு இடத்துல கொட்டிட்டு அவங்க எரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது எரிக்கும்போது எரிக்கிறது ஒரு 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 பழக்கம் வச்சுருந்தாங்க அவங்க. ஸோ அந்த பழக்கம் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா எல்லா இடத்துலையும் கிடைக்குது, கர்நாடகா அந்த பிரதேசம் கிடைக்குது, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கிடைச்சது கிடையாது. இப்போ அதை ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு போன வருஷம் இந்த வருஷம் அந்த சாமல் மேடு கழிச்சிருக்கு. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ரங்கோலி போட்டி நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், தேர்தல் ஆணையத்தின் லோகோ, விழிப்புணர்வு வாசகங்கள் உட்பட பல ரங்கோலி வரைந்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் SP கார்த்திகா பரிசுகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உன்னல்வாடி பகுதியில் வசித்து வருபவர் தேவராஜ். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் அதிபரிடம் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் தொழில் அதிபர் தேவராஜிடம் பணம் கொடுத்து வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யுமாறு அனுப்பியுள்ளார். பின்னர் அவர் பழைய பெங்களூரு சாலையில் உள்ள SBI வங்கி ATMல் டெபாசிட் செய்யும் போது உதவி புரிவது போல் நடித்த நபர் ஒருவர் ரகசியமாக பின் நம்பரை தெரிந்து கொண்டு அவரிடம் இருந்த கார்டையும் மாற்றி கொடுத்துள்ளார். அந்த நபர் உடனடியாக தேவராஜ் வங்கி கணக்கிலிருந்து ₹20,000 எடுத்துள்ளார். பின்னர் ஜவுளி கடையில் 50,000 ஜவுளி எடுத்துக்கொண்டு தலைமறைவாக்கியுள்ளார். வங்கி பண மோசடி குறித்து தேவராஜ் உடனடியாக வங்கி மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் அந்த நபரை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் பல்வேறு துறை சார்ந்த பெண் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இலவசமாக கர்ப்பப்பை பரிசோதனை மற்றும் புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தனியார் மருத்துவமனையோடு இணைந்து தனியார் வங்கி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மருத்துவ முகாமில் திருப்பூரைச் சேர்ந்த பெண் தொழில் அதிபர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான அலுவலர்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண்கள் வாக்குரிமை கருத்தரங்கம், பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ்கள் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிகள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி 3,000 மேற்பட்ட மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விருத்தாச்சலத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2017-18 கல்வியாண்டு +2 படித்த மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவர்கள் காட்டுக்கூடலூர் ரோட்டில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். சங்கரன்கோவில் சட்டப்பேரவை தொகுதிகள், 274 வாக்குச்சாவடிகள், 91 துணை வாக்குச்சாவடிகள் என மொத்தம் 365 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் கோமதி அம்பாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகசெல்வி, வட்டாட்சியர் திருமலை செல்வி, தேர்தல் பிரிவு துணை வட்டாட்சியர் மாரியப்பன் மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் 150 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் மூலமாக மகளிர் தேர்தல் விழிப்புணர்வு முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிளாஸ்டன் புஷ்பராஜ் தலைமை தாங்கினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலின் போது 100% வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான மாதிரி வாக்குப்பதிவு பயிற்சி மையத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். லாரி உரிமையாளர்களிடம் கூலி உயர்வு கேட்டு காந்தி மார்க்கெட் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இது தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் 2 நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில்
பேரமைப்பு லாரி புக்கிங் சென்டர் என்ற பெயரில் புதிய அலுவலகத்தை திருச்சி காந்தி சந்தைக்கு அருகே பழைய பால் பண்ணை ரவுண்டானா அருகே லாரி உரிமையாளர்கள் திறந்தனர். இதனை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜலு திறந்து வைத்தார். நீண்ட நாட்களாக கூலி உயர்வு கேட்டு போராடி வரும் சிஐடியு அமைப்பைச் சேர்ந்த சுமைப்பணி தொழிலாளர்கள் திடீர் முற்றுகையில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தினர். காந்தி மார்க்கெட் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கும் லாரி உரிமையாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்டம் சரியா தெரியல. இப்போ எங்க மாவட்டம் தான் தெரியும், வேலூர் மாவட்டம் தெரியும். தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் இருக்குது, அந்த வயசு இருந்தது, இந்த வயசு மறந்துது. முடிச்சுடுற பேசுறா பேசுறா 35 இல்லை 35 இல்லை அது என்ன சொல்லுவோம். இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுது சார், எல்லாம் பிரித்து 12 மாவட்டம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மாவட்டம் வேணும் 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 ஏற்கனவே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 மாவட்டம் இருக்கும். நமக்கு தெரிலங்க 240 மாவட்டம் இருக்குமா? அதெல்லாம் ரொம்ப டீப்பாக வந்து எனக்கு தெரியும். 28-30 நினைக்கிறேன். அதான் அதெல்லாம் பேசிக்கிறாங்க, அதான் கேட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் தெரியும், திருவள்ளூர் மாவட்டம் தெரியும். அது நான் படிக்கும்போது 16 இருந்தது, இப்போ வந்து மொத்தம் 33 36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லுது. மாவட்டம் 36 சம்திங். ஃபஸ்ட்டு ஒரு 32 இஞ்சி, இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க, மொத்தம் 37 மாவட்டம். நகரி தொகுதி எம்எல்ஏ ரோஜா இளைஞர்களுடன் கபடி விளையாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நகரி பகுதியில் மண்டல அளவிலான கபடி போட்டியை எம்எல்ஏ ரோஜா துவக்கி வைத்தார். முன்னதாக அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து யாரும் எதிர்பாராத வகையில் ரோஜா சிறிது நேரம் இளைஞர்களுடன் கபடி விளையாடினார். ரோஜா கபடி விளையாடியதை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆலங்கிணறு பகுதியைச் சேர்ந்தவர் பூல் பாண்டியன் மதுரையில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களிடம் யாசகம் பெற்ற அந்த பணத்தை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை கொரோனா நிவாரண நிதியாக ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக 10,000 ரூபாயை மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி வந்தார். இவரது சேவையை பாராட்டி ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின விழாவில் அன்றைய ஆட்சியர் வினை விருது வழங்கி பாராட்டினார். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தன்னால் முடிந்த அளவிற்கு உதவிட வேண்டி அரசின் பொது நிவாரண நிதிக்கு பொதுமக்களிடம் யாசகம் பெற்ற பணம் 10,000 ரூபாயை மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்பழகனிடம் வழங்கினார். மூன்றாவது முறையாக பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் பொது நிவாரண நிதிக்கு 10,000 ரூபாயை ஆட்சியரிடம் வழங்கினார். தொடர்ந்து இதுவரையில் 27 முறை 10,000 ரூபாய் வீதம் 270,000 ரூபாயை கொரோனா நிவாரண நிதியாகவும் 3 முறை 10,000 30,000 ரூபாயை பட்டாசு வெடி விபத்து பொது நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள திரையரங்கில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நாள் முழுவதும் 4 காட்சிகளுக்கும் பெண்களுக்கு 50% கட்டண சலுகை வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திரையரங்கில் கட்டணம் 100 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இன்று மகளிர் தினத்தில் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக 50% கட்டணம் மட்டுமே பெறப்படுகிறது. இருப்பினும் முதல் காட்சியில் பெண்களின் வருகை குறைவாகவே இருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரியப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட காமராஜ் நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு 5 மாதத்துக்கு முன்பு ஊராட்சிக்கு சொந்தமான குடிநீர் மோட்டார் பழுதானதால் கடந்த 5 மாதமாக சரிவர குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இது சம்பந்தமாக காமராஜ் நகர் பொதுமக்கள் பலமுறை ஊராட்சி மன்ற தலைவரையும் செயலாளரையும் சந்தித்து குடிநீர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் குன்னத்தூர் கூட்டுரோடு ஆரணி வேலூர் சாலையில் திடீரென சாலை மறிகளில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்ட பெண்ணுக்கு வரும் வழியில் பிரசவம் பார்த்து இரட்டை பெண் குழந்தைகள் மற்றும் தாயை காப்பாற்றிய ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நாடுகாணி பகுதியைச் சேர்ந்தவர் அன்னபூரணி என்பவர் பிரசவத்துக்காக கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லப்பட்டார். மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவருக்கு பிரசவ வலி அதிகரித்ததால் இரும்பு பாலம் பகுதியில் ஆம்புலன்ஸ் நிறுத்தி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேஷ் மற்றும் டெக்னீசியன் யுகபாலன் இருவரும் பிரசவம் பார்த்துள்ளனர். ஆம்புலன்ஸில் அன்னபூரணிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. உடனே அன்னபூரணியை கூடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவருக்கு 2வது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. தாயும் குழந்தைகளும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டதன் காரணமாக மூவரின் உயிரும் காப்பாற்றப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மகளிர் தினமான இன்று இரட்டை பெண் குழந்தைகள் மற்றும் தாயின் உயிரை காப்பாற்றிய 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் அலுவலர் அக்பர் அலி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வேட்புமனு தாக்கல், பதட்டமான வாக்குச்சாவடிகள், கொரோனா பாதிப்பு வழிமுறைகள், வாக்குச்சாவடி முகவர்கள் போன்ற பல தகவல்கள் குறித்து அனைத்துக் கட்சியினரும் கருத்து தெரிவித்தனர். வாக்காளர்கள் அனைவருக்கும் ஒரு முகக்கவசம் மற்றும் ஒரு கையுறை வழங்கப்பட உள்ளதாகவும் தெர்மோமீட்டர் மூலம் வாக்காளர்களுக்கு வெப்ப பரிசோதனை செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மகளிர் தின விழா மாவட்ட நேரு யுவகேந்திரா இளைஞர் அமைப்பின் சார்பில் நடைபெற்றது. நேரு யுவகேந்திரா இளையோர் ஒருங்கிணைப்பாளர் பாரத் தலைமையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கல்வி கற்று பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பது குறித்து கல்லூரி முதல்வர் முருகன் பேசினார். கிராமப்புற பகுதிகளை தூய்மைப்படுத்தி மழைநீரை சேமித்து பசுமையான பகுதியாக மாற்றுவது குறித்து மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. காட்டு யானைகள் தனியாகவும் கூட்டமாகவும் குட்டியுடனும் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் எஸ்டேட் தொழிலாளர்கள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வர முடியாமல் அச்சத்தில் உள்ளனர். வால்பாறை அருகே சிறுகுன்றா எஸ்டேட் பகுதியில் வனப்பகுதியில் இருந்து சாலையை கடந்து தேயிலை தோட்டத்திற்கு செல்வதற்காக சாலை அருகே 8 காட்டு யானைகள் குட்டியுடன் நின்றது. வனத்துறையினர் வாகனங்களை நிறுத்தி சுமார் 30 மணி நேரத்திற்கு சாலையில் நின்று மண்ணை தூவியும் செடிகளை உடைத்தும் நின்றது. 30 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மானாமதுரையில் தெருக்களில் வித்தை காட்டும் கலைக்கூத்தாடிகள் குடும்பத்தினர் மாரியம்மன் நகர், கலைக்கூத்தாடி நகர், வின்சென்ட் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடும்பம் குடும்பமாக வசித்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் ஊரு ஊராக சென்று வித்தை காட்டி பிழைப்பு நடத்தும் இவர்கள் கொரோனா காலத்தில் எங்கும் செல்ல முடியாமல் இருந்தனர். இவர்களது திருமண காலங்களில் திருமணத்திற்கு செல்வதற்கும் மறுவீடு செல்லவும் குலதெய்வ வழிபாட்டிற்கு செல்லவும் மாட்டு வண்டிகளையே பயன்படுத்துவது வழக்கம். காலப்போக்கில் இயந்திரங்கள் வருகை இருந்தாலும் மாட்டு வண்டியில் சென்ற இவர்கள் திறந்தவெளி வாகனமாக மீன்பாடி வண்டியில் சென்று வருகின்றனர். கலைக்கூத்தாடி நகரைச் சேர்ந்த விஜய் என்பவருக்கும் சன்னதி புதுக்குளத்தைச் சேர்ந்த அம்சவள்ளி என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது.
மறுவீடு மற்றும் குலதெய்வ வழிபாட்டிற்கு மீன்பாடி வண்டியில் பட்டு சேலை பட்டு வேஷ்டி சலசலக்க கழுத்தில் மணமாலையுடன் மானாமதுரை நகர் வழியே சென்றனர். மீன்பாடி வண்டியில் பெற்றோருடன் மணமக்கள் சென்ற சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. மணமக்களை பல்வேறு தரப்பினரும் வாழ்த்தினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு தேர்தல் அலுவலர்கள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மகளிரை கொண்டாடும் வகையில் உருவாக்கப்பட்ட மகளிர் தின விழாவில் மகளிரின் சிறப்புகளை போற்றும் வண்ணம் மானாமதுரை தாலுகா அலுவலகத்தில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. கும்மிப்பாட்டு சிலம்பம் பாட்டுக் கச்சேரி உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. தேர்தல் பணிகளில் சிறப்புற செயல்பட்டவர்களுக்கு பாராட்டு சான்று வழங்கப்பட்டது. தேர்தலில் அனைவரும் நேர்மையாக பணிபுரிவோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். திருப்புவனத்தின் காவல் தெய்வமான ரேணுகா தேவி பூமாரியம்மன் கோயிலில் வருடம்தோறும் மாசி திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 3ஆம் நாள் திருவிழாவில் திருப்புவனம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பெண்கள் 3000க்கும் அதிகமானோர் ஊர்வலத்தில் பங்கேற்று அம்மனுக்கு பூத்தட்டு ஏந்தி நகர் முழுவதும் வலம் வந்தனர். திருமண தடை குழந்தை பேறு உள்ளிட்ட வேண்டுதல்கள் செய்த பக்தர்கள் தட்டுகளில் பூக்களை ஏந்தி வலம் வந்தனர்.